வணக்கம், கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு தயிர் முள்ளங்கி வச்சு நம்ம வந்து ஒரு ஹெல்த்தான ட்ரிங்க் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டு முள்ளங்கி வந்து நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கோங்க. தோல் சீவினா தான் நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்மெல்லாம் வராது. கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜூஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஜூஸ் அள்ளி போட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து முள்ளங்கியில் வந்து நமக்கு வந்து தண்ணி அதிகமாக இருக்குங்க. நம்ம வந்து 50 ஒரு 100 மில்லி அளவுக்கு தான் நம்ம வந்து சாறு எடுக்க போகிறோம். அதனால இது வந்து 100 மில்லி பிடிக்கும். இதில் வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்து உள்ள ஊற்றிக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம ஜூஸ் அடிச்சுக்கலாம். இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாறு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வந்து ஆண்களுக்கு வந்து உயிரணுக்களை அதிகப்படுத்துறதுக்கும் பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் போக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து மூலம், அல்சர், யூரின் போகிறப்ப எரிச்சல் இந்த மாதிரியானதுக்கெல்லாம் நல்ல குணமாகும். இதை காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். ரொம்ப நல்லதுங்க. 1 டம்ளர் அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிருச்சு ஜூஸு. இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா அப்படியே அடிச்சு குடிச்சிக்கலாம். சில பேர் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இது பண்ணிங்கன்னா வந்து நம்ம வந்து லைட்டாக 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் சேர்த்துக்கலாம், அதிகம் சேர்க்கக்கூடாது. 1 பிஞ்ச் இந்த அளவுக்கு வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோன்னா நல்லதுங்க. இப்போ ஹெல்த்தான முள்ளங்கி தயிர் சேர்ந்த ஒரு ஹெல்த்தான ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.